ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் அஜய் வந்து பால்குடம் எடுத்தான். ஸோ வந்து அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் வந்து ஆடினாலே ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ அப்போ வந்து எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கும். கோயிலில் வந்து பால்குடம், தீச்சட்டி அது இதுன்னு எடுப்பாங்க. முக்கியமாக பெண்கள் வந்து கும்மி அடிப்பாங்க. ஸோ வந்து வெள்ளிக்கிழமைனாலே ரொம்ப ஸ்பெஷல் தான் ஆடி மாதத்தில். ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை வந்து பால்குடம் எடுத்தான் அஜய். ஸோ அந்த வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ணோன்னே. இது வந்து எங்கள் அத்தை வீடு. ஸோ எங்கள் அத்தை வீட்டை வந்து சாமி ரூம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அங்கே எங்கள் அத்தை வீட்டு பக்கத்தில் தான் கோயில் இருந்தது. ஸோ வந்து அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அது வந்து பால்குடத்துக்கு முத நாள் நைட்டு வந்து நாங்கள் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது எடுத்தது. ஸோ அந்த டைம் வந்து அஜய் வந்து சுற்றி விளையாண்டுட்டே தான் இருப்பான். ஒரு இடத்துல நிற்கவே இல்லை. சாமி கும்பிட சொன்னால் நல்லா கும்பிட்டுட்டு ஓடிடுவான் வெளியில். இது அகிலன்னு பார்க்குறான் இவரேன்னு. இது வந்து எங்கள் மதினி. ஸோ அவங்களும் வந்தோம். இப்போ வந்து சாமிக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பால் அபிஷேகம் பண்ணது ரொம்ப கூடான ஒரு காட்சியாக இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப பக்தி மயமாக இருந்ததுன்னு சொல்லலாம். பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வந்து தீபாவளி காமிச்சவங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்து காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அஜய் வந்து காப்பு கட்டுறான் பால்குடம் எடுக்கப்புறம். ஸோ அதுக்கு வந்து அஜய் வந்து காப்பு கட்டுறான். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம காப்பு கட்டுற ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாச்சு. நான் வந்து முத நாள் மட்டும்தான் காப்பு கட்டினேன். அதுக்கு நிறைய பேர் வந்து ஏழு நாள் வரதை இருந்து காப்பு கட்டுவாங்க. ஸோ இவன் வந்து அவ்வளோ நாள் இருக்க மாட்டான், எங்கேயாவது கலட்டிட்டானா கஷ்டமாயிருன்னு சொல்லிட்டு முத நாள் தான் நான் காப்பு கட்டினேன். இப்போ வந்து கும்மி அடிக்கிற ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். இது வந்து லேடிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து கும்மி அடிப்பாங்க. ஒரு அம்மனை கூப்பிட்டு வழிபட்டு ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும் அந்த கும்மி அடிக்கும்போது. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு சடங்கு. எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும் கும்மி அடிக்கும்போது, அம்மனை கூப்பிட்டுக்கிட்டே கும்மி அடிக்கும்போது. மறுநாள் காலையில் வந்து அஜய் பால்குடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொரோனா டைம்னால வந்து எல்லோரும் நிறையா தெருவு சுத்த முடியல. ரெண்டு தெருவு தான் நாங்கள் சுற்றணும். ஊரெல்லாம் சுற்றி வரல. ஸோ வந்து நான் ரொம்ப பக்திமயமாக இருந்தேன் சொல்லலாம். காலையில் எல்லாம் மஞ்சள் கலர் சாரி எல்லாம் மஞ்சள் மஞ்சளாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்போ வந்து எல்லாம் பால்குடம்லாம் எடுத்து முடிச்சுட்டு மெயின் பூஜை இது தான். நல்லா அலங்காரம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டாங்க. ரொம்ப பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து முளைப்பாரி எடுப்பாங்க. ஸோ முளைப்பாரி எடுக்கிறதுக்கு முன்னாடி சாமியக்கன் வந்து முளைப்பாரி முன்னாடி வச்சு கும்மிலாம் அடிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே, ரொம்ப பக்திமயமாக இருக்கும். ஸோ வந்து இப்போ எல்லோரும் கும்மி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. முளைப்பாரி நல்லா வளர்ந்துருக்கு எல்லாமே அம்மன் அருளால். ஸோ இந்த பாட்டி வந்து பாட்டு படிக்க எல்லோரும் சேர்ந்து பின்னாடி வந்து படிச்சுக்கிட்டே வந்து முளைப்பாரி கும்மி அடிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவும், ரொம்ப நல்லாயிருக்கும் அடிக்கிறதுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். லேடிஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷமாக ஒரு கடவுளை வணங்கி நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுளை வணங்கி இந்த முளைப்பாறையை ஒரு நேர்ந்துக்கிட்டு இந்த முளைப்பாறையை கொண்டு போய் தண்ணியில் பிள்ளை மாதிரி வளர்த்து தண்ணியில் கொண்டு போய் விடுவாங்க ஒரு விஷயத்தை நேர்ந்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு சடங்கு தான் இது. இப்போ வந்து முளைப்பாறையை தூக்கிட்டு ஊர் ஊராக சுத்த கிளம்பிட்டாங்க. இப்போ அதே மாதிரி தான் கொரோனா டைம்னால ரொம்ப சுத்தலை. ஒரு ரெண்டு மூணு தெருவு தான் வந்து சுற்றணும். ஸோ முளைப்பாறையை வந்து எங்கள் வீட்டிலேருந்து யாருமே வந்து எடுக்கலை. ஸோ நாங்கள் தான் சும்மா வந்து நம்ம கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் மதுரையும் வந்து கோயில் வரைக்கும் போய் நல்லா சுற்றிட்டு வந்தோம். நல்லா இருந்தது. எல்லோரும் ஒன்று கூடி நம்ம தெரு மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நடத்த திருவிழாங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக போய் என்ஜாய் பண்ணோம். நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நம்ம எப்போயாவது அந்த மாதிரி ஒன்றா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து இருக்க போகிறோம். அதுவும் இந்த மாதிரி நம்ம முளைப்பாறை பால்குடம் இதெல்லாம் எடுக்கும்போது ஒரு அம்மன் அருள் நம்மளுக்கு நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து நம்ம வைப்போம். ஸோ அதுக்காக தான் அந்த திருவிழா வந்து ஒன்றா கூடி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.